ஃபர்ஸ்ட் டே ஓட்னது பத்தல சரி எத்தனை கீர் போட்ட நானா எல்லா கீரும் போட்டனே அமேசிங் சரி 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 எத்தனை கீர் மொத்தம் இருக்கு அந்த வண்டிக்கு நான் போட்டது வரைக்கும் நியூட்ரலா அதுக்கு அப்புறம் மூணு கீர் தான் இருக்கு மூணு கீர் முன்னாடி இருக்கா சரி மேல ஒரு அஞ்சு கீர் இருக்கு தெரியுமா அண்ணா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேடா நான் ஏதோ வண்டி தான் நல்லா ஓட்டணும்னு நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி கால நீங்க சொல்லி கொடு இல்ல டீச்சர் சரி இல்ல மாட்டிடுவா மாத்திரம் மாத்திரடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு ரைடுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் ஃபைனலி வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு அங்கே போயிட்டு வந்து ரைட் பண்ணி ஷூட் பண்ணி நிறையா வந்து ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் டே வந்து நல்லா போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் அதை பார்த்து லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஜாலி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் பேசும்போதே எனக்கு வந்து நான் என்ன பேசுறேன்ட்டு ஒன்றுமே கேட்கலையா நிறைய கமெண்ட்ஸில் வந்து டிஎம்மில் சொன்னாங்க ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து மைக் மைக் வந்து செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து அவர் பேசுறத வந்து உங்களாலேயே தாங்க முடியாது எல்லாம் ரெடியாக இருங்க ஏண்டா ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம பாட்டு மோட்டோ லாகுன்னு சொல்லி இறங்கி எல்லாத்தையும் வாங்கியாச்சு இது எப்படி ஜாக்கெட்டு போடுறது நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் என்னால் இது ஜிப்பே என்னால் ஜிப்பே போட முடியலடா ட்ரை பண்ணிட்டேன்டா முடியலடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாவாடா வர போறியா இல்லையா நீ உடம்பு போட்டமோ முடியல ஓகே ஒரு வழியாக செட் ஆகிடுச்சு நைஸ் ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் கிளம்பியாச்சு அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் எங்கள் லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இதில் என்னென்னா என்னுடைய குழந்தைக்கு தெரியாமல் நான் போகணும் ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து பாப்பாவை விட்டுட்டு வரேன் நான் என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது பாப்பா ரொம்ப அழுவா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அவளை வந்து விட்டுட்டு வந்து எப்படி போகிறது பட் வந்து அவகிட்ட நான் சொல்லுவேன் அம்மா இந்த மாதிரி இங்கே நான் போகிறேன் அம்மா அலோவ் பண்ணுறியா அம்மா ஒன்று வந்து அப்புறமா ப்ரம் ப்ரம் கூட்டிகிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லுவேன் அது ரொம்ப க்யூட்டாக வந்து சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவங்க வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரைடுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம் ஆ துணி அங்கே தான் இருக்குது இருங்க நம்ம கிளம்ப நேரத்தில் கூட எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் நமக்கு வேலை விடுவாங்க ஓகே ஜாலி ஃபைனலாக வந்து என்னுடைய ஜேர்னி இந்த டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் வ்ளாக் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ட்ராவல் வ்ளாக்லாம் நான் பண்ணதே கிடையாது வ்ளாக்னால் என்னென்ன ஃபஸ்ட்டு தெரியாதுங்க எனக்கு வந்து பைக்கிங் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு நான் போனதுலேருந்து தான் எனக்கு வந்து புதுசு புதுசாக எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்திருக்கு எனக்கு வந்து இதில் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறேன் ஆக்சுவலி தேங்க்ஸ் மட்டும் பார்த்தாது அவங்க பெரிய ட்ரீட்டாக கேட்குறாங்க நம்ம பெருசாக கொடுத்துருவோம் ஓகேவா நம்ம ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு நல்ல ப்ளேஸ்க்கு வந்து நான் போயிடுவேன் அங்கே தான் என்னுடைய ட்ரைவிங்லாம் வந்து கற்றுக்க போகிறேன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நானும் இவங்களும் வந்து ரொம்ப பிடிச்சி இந்த வண்டி வந்து நாங்கள் வாங்கினோம் R15 ரெட் கலர் இது வந்து எங்களுடைய ஓன் மணியில் வந்து நாங்கள் வாங்கினது அப்போ நாங்கள் வந்து கமிட்டட் எங்களுக்கு அப்போ மேரேஜ்லாம் ஆகலை அப்போ நாங்கள் லவ்வர்ஸ் ஆகிருந்தோம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க நம்ம வந்து நம்ம லவர் பாய் வந்து இந்த மாதிரி வாங்குகிறாங்க வண்டி அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த வண்டியில் நம்ம வந்து ஓட்ட போகிறோம் அதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு
விலாகே வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தனி ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஐ மீன் ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய பேர் வந்து குறுக்குறுன்னு பார்க்குறாங்க, எனக்கு அது கொஞ்சம் ஷையாக இருக்குது நான் இதை வந்து விலாக் பண்ணுறது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பழகிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயம் வந்து எங்ககிட்டருந்து பார்ப்பீங்க புதுசு புதுசாக, அதுவும் இல்லாமல் சும்மா வந்து போரிங் விலாகாக இல்லாமல் நிறையா உங்களுக்கு ஃபன் விலாகும் கிடைக்கும். அதனால் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சுபாஷ் எக்ஸ்ப்ளோர் கூட நான் வந்து இப்போது ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கேன், இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவரும் வந்து இன்றைக்கி நிறையா வ்ளாக்லாம் பண்ண போகிறாரு, என்னை வச்சு நல்லா செய்ய போகிறாரு அவருடைய சேனலில். ஏன்னா முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து என்னோடய சேனல் கண்டென்ட்டே நீ தான் அப்படின்ட்டு. சரி ஓகே பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா இவர் தான் அப்படியே சும்மா ப்ரிடேட்டர் மாதிரி இருக்கார் அந்த கோப்ரோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு, எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. ஏய் சூப்பர். இதில் என்ன கொடுமைனா நான் புழலில் தான் இருக்கேன், ஆனால் புழல் ஏரியா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன கொடுமை சார் ஆனால் இது செம்ம சூப்பர் சூப்பர். வாவ், என்னுடைய ஜேர்னி வந்து இந்த ஏரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து தான் வந்து நான் டிரைவிங் வந்து கற்றுக்க போகிறேன், நல்லா ஓட்டி பழக போகிறேன். ஆக்சுவலி நல்லாயிருக்கு இந்த பிளேஸ் பாருங்கண்ணே, ட்ரைவிங்க்கான ஒரு ஒரு நல்ல பிளேஸ் இது. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பிளேஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா புழல்னாலே வந்து ஏரியும் ஜெயில் தாங்க. யாராவது எதாவது கேட்டால் என்னெல்லாம் எத்தனை பேர் வந்து கிளச்சிருக்காங்க தெரியுமா? ஏங்க நீங்கள் ஜெயிலில் தானே இருக்கீங்க, ஏங்க நான் என்னங்க ஜெயிலில் இருக்கேன், ஜெயில் கிட்ட இருக்கிற ஏரியா பக்கத்தில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓ கடவுள், என்னடா இறங்குவோமா? நல்லா இருக்கு. உனக்கு சேதாரம் கூடாது. நான் விட்டுட்டேன் உன்னை, ஃப்ரீயாக விட்டுட்டேன், நீ தான் எல்லாமே பண்ண போகிற. ம், அப்படி நான் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் பிடிக்கிறேன். ம், சாய் அன்சைட் கால்வி, நான் நான் இங்கே போகிறேன், விட்டுட்டேன், நீ தான் கால் வைக்க போகிற. டிப்டோ பண்ணி தான் வந்து உன்னால் இது பண்ண முடியும். ஸ்டாண்டு தட்டு, ஸ்டாண்டு தட்டணும், தட்டு வேகமாக தட்டு. ஸ்டாண்ட் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மட்டும் மூவ் பண்ணிக்கோ. நான் விட்டுட்டேன் சரியா, பொறுமையா விட்டுட்டு இறங்கிடு. ஓகேவா, ஃபேரிங் போயிடும் இருந்தாலும் சொல்றேன், பொறுமையா விட்டுட்டு இறங்கிடு. என்ன பண்ணு, கிளட்சை பிடிச்சி பிரேக்கை பிடிக்க கற்றுக்கோ. ஃபர்ஸ்ட் பிரேக்கை பிடி. ரைட் சைடு பிரேக் பிடிக்கிறேன்னா இந்த சைடு சாயணும். ஓகேவா, இந்த இந்த பாட்டு வந்துடுச்சா? இப்போ வந்து செகண்ட் கியர் போடணும். ஃபஸ்ட் கியர் நீ போட்டு மூவ் பண்ணிட்ட, இப்போ வந்து செகண்ட் கியர். இன்னும் கொஞ்சம் தூரம் அதே மாதிரி ஃபஸ்ட் கியர் போட்டு வா. அது செகண்ட் கியர் அது. ஆ, அதான் ஃபஸ்ட் கியர். கிளச்சை பிடிச்சி தான் கியர் போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஸ்பீடு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா செகண்ட் கியர் போடலாம். கிளச்சை பிடிச்சி கியர் போட்டுட்டு பொறுமையாக விடணும். திருப்பி ரொம்ப ரைஸ் பண்ணாத. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஸ்டாண்டு போடு, ஸ்டாண்டு போடு. ஆ, நான் பிடிச்சிக்கிறேன். ஸ்டாண்ட்
ஸ்டாண்டு போடு, அதுக்கு தான் வார்ம் அப் பண்ணோம். கொஞ்சம் அப்படி உட்காந்து உட்காந்து எழுந்து எழுந்துரு டக்கு மாதிரி. கழுத்து வலிக்குது, இந்த ஹெல்மெட்டு வெயிட் ஜாஸ்தி. ஓகே வா, நீ அந்த பாயிண்ட் தாண்டியே வந்துட்ட. திருப்பி வண்டி அங்கே போய் வச்சு கொடுக்கட்டா? ஃபஸ்ட் இயர் போட கற்றுக்கிட்ட செகண்ட் இயர். ஓகேவா, செகண்ட் இயர் போட்டால் கொஞ்சம் வேகமாக போவோம், என்ன வர முடியாது. கீழே வந்திருந்தா காலி, அவள் தான் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நல்ல வேலை பார்க்குறடி நான். நீ எருமை, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே வரும். இதில் ஏறு உட்காரு, ரெஸ்ட் எடுத்தது போதும். காய்ஸ், ஒரு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா, இங்கே வந்து நான் வண்டி ஓட்டுற டைமில் வந்து நான் ஒரு ஷூவை வந்து வேறு ஷூ போட்டு வந்துட்டேன். எனக்கு அது செட் ஆகல ட்ரைவ் பண்ணும்போது. மறுபடியும் வீட்டில் போயிட்டு அந்த எனக்கு செட்டாக ஒரு ஷூ போட்டு வர நிலைமை ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வழியாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து பது ஒரு பத்து கால் கிட்டே வந்துச்சு. இந்த மாதிரி பாப்பா ரொம்ப அழுகுறா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இல்லை பாப்பா இப்போ ஓகே, நீங்கள் மறுபடியும் உங்களை பார்த்தானா ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் என்னவோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வர பாருங்கன்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. டியர்ஸ் ஆஃப் ஜாய் மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவும் இருக்குது. என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் வீட்டிலையே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது, என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு இதிலேருந்து பண்ணாமல் இருக்கவும் முடியல. ஸோ அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ரெடில்ஸில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு அங்கே லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுடைய டிரைவை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறதா பிளான் இருக்குது. இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போயிட்டாங்க, அவங்கள வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேப்பில் தான் இங்கே நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் போயிட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு மறுபடியும் டிரைவ் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக நம்ம இப்போ இங்கே உள்ளே வந்தாச்சு. இங்கே ஏதோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ரொம்ப சதப்பலைச்சாச்சு, அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. நம்ம அதை காமிச்சிக்காம நமக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுடலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸா? ஓகே டன். நல்ல வேலை நம்மளை திட்டுவாங்கன்னு நினச்சேன். அவங்க திட்டமாக இல்லை, சோறில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க, நம்ம அது பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வருது. சரி, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க, ஏன்னா அவங்கள வந்து வச்சு செஞ்சுட்டேன் இன்றைக்கி. நான் இந்த கடுப்பில் பாவம் மனுஷன் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். சரி, எப்படியோ வந்து எனக்கு பிடிச்ச மஷ்ரூம் நூடுல்ஸ் கொடுத்துறாங்க, நானும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். கொஞ்சம் தூக்கம் வரத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி மறுபடியும் நம்ம டிரைவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு எத்தனை கியர் போட்டீங்கன்னு கேட்டா, எத்தனை கியர் போட்ட? இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதானே, அதுக்கப்புறம் வண்டியில் எத்தனை கியர் இருக்குன்னு தெரியாம போட்டு டொக்கு டொக்கு டொக்கு. ஒரு 140 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னா அத்தனை கியரும் யூஸ் பண்ணால் தான் போக முடியும். வேகமாக போனன்னு மட்டும் தோணுதில்ல, அது உன்ன தத்த வந்திருக்கு. ஆமாம், இது எங்கள் ஏரியா, நீ வராத. ப்ளாக்னாலே நம்மளை சுற்றி எப்பவுமே நாய் தான் வருமாடா, எப்பவுமே நாய் தான் வந்துகிட்டு இருக்கு. ஐ, ஸோ ஓடிப்போம்.
சரி ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணு ஐயோ நான் எல்லாம் தெரிச்சு ஓடுது டி நீ வண்டில உட்கார்ந்த உடனே ஓட்டுற ஆளும் தான் சரியில்லை சரி வேற அஞ்சு கீர் போடு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ரெடியா என்ன கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நானே வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நானே என் லைஃப்பில் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்போ வந்து அந்த ஈவெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததோ, இந்த மாதிரி நிறைய வந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் நிறைய ஃபன் அட்ராசிட்டிஸ்லாம் நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மதர் பைக்னி சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாங்களும் வந்து நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அண்டு மறக்காமல் வந்து சுதர்ஷ் எக்ஸ்ப்ளோர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க தான் வந்து என்னுடைய க்ரைம் பார்ட்னர், அவங்க தான் வந்து இதோடைய ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ மறக்காமல் அவங்களுடைய சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸை ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. அண்டில் தென், சைனிங் ஆஃப், உங்கள் துர்கா மதர் பைக்கனி. பாய்.